கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த தென்கரையுறையே பள்ளத்தை கடக்க முயன்ற பெண் நீரில் அடித்து செல்லப்பட்டார். அந்த பெண்ணை இரண்டாவது நாளாக மீட்பு படையினர் தேடி வருகின்றனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் சிற்றோடைகள் மற்றும் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவை மாதம்பட்டி அம்பேத்கர் காலனி பகுதியைச் சேர்ந்த மருதன் என்பவரது மனைவி விஜயா என்பவர் வேலைக்கு வழக்கம்போல் சென்றுவிட்டு நேற்று மாலை சக பெண்களுடன் வீடு திரும்பியுள்ளார். அப்போது தென்கரை கிராமத்திலிருந்த மத்திப்பாளையம் ஓடையை கடக்க முயன்றபோது மழை நீர் வேகமாக வந்ததில் நிலை தடுமாறி விஜயா ஓடையில் தவறி விழுந்துள்ளார். அவர் நீரில் அடித்து செல்லப்பட்டதை பார்த்த உடன் சென்ற பெண்கள் உடனடியாக பேரூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த துண்டாமுத்தூர் தீயணைப்பு துறையினர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட விஜயாவை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் மழை பெய்து வருவதால் விஜயாவின் உடலை தேடும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை மத்திப்பாளையம் சென்னனூர் பள்ளத்தில் மீண்டும் தேடுதல் வேட்டையில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்பகுதியில் தண்ணீர் குறைவாக இருந்ததால் அருகில் உள்ள சென்னனூர் குளத்திற்கு அடித்து சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் 3 குழுக்களாக பிரிந்து குளத்திற்குள் இறங்கியும் படகில் சென்றும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 15 மணி நேரத்திற்கும் மேலாக தேடுதல் வேட்டையில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர்.